අරගලයක් තමයි නූර්කේ. හැබැයි දෙමළෙන් අද කතා කරන්නේ. කියන්නකෝ සහෝදරිය. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னாக்கா எங்களோட வீட்டுகளுக்கு வர தண்ணி பில் பிரச்சனையும் கரண்ட் பில் பிரச்சனையும் அதனால தான் நாங்கள் எங்களுக்கு கூடியிருக்கிறோம். எங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனை சாப்பாடு வறுமை. உண்மைக்குமே ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கு சாப்பாடுக்குன்னு சொன்னாக்கா ரொம்பவும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் கூட காசு இல்லாத அளவில், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாத அளவில், ஆனால் கரண்ட் பில் தண்ணி பில் மட்டும் அதிகமாக வருது. அதையே அந்த நெலுங்குள்ளுனா ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த நெலுங்குள்ளுனில் ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு எவ்வளோ பல்ப் லைட் போட்டிருக்கிறாங்க அது சரி அவனுக்கு கணக்கு இல்லை. ஆனால் இந்த மக்கள் படுற துக்கமும் துயரமும் அவன் தான் ரணில் விக்ரமசிங்க அப்படின்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு ஜனாதிபதிக்கு விளங்குது இல்லை. இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எங்கள் நாடு வந்து எந்த நிலைமையில் போயிட்டு இருக்குது, இந்த நாடு கடன் பங்க்ளோட்டாக இருக்குது, எங்களோட நாட்டில் மக்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, குழந்தைகள் பசிப்பட்டில் இருக்குது, ஒழுங்கான போஷண சாப்பாடு இல்லை, குழந்தைகள் வந்து மந்த போஷணாக இருக்கிறாங்க, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் தண்ணி பில்லும் கரண்ட் பில்லும். உண்மைக்குமே வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை. அப்படி இருக்கிற நேரம் இந்த தண்ணி பில்லும் கரண்ட் பில்லும் அதிகமாக வந்தாக்க இவங்க எப்படி கட்டுவாங்க? அவன் ஒரு தடவை ஒரு நேரம் சரி அவன் நினச்சி பார்க்கணும். ஏன்னா 225 மினிஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மினிஸ்டர்மார்கள் என்ன, சில மினிஸ்டர்மார்கள் வந்து இந்த தண்ணி பில் கரண்ட் பில்ட பற்றிட்டு அவங்க பேசுறதுக்கு வந்தாங்க. அதில் அந்த பேச்சுவார்த்தையில அவங்க நடத்தியிருக்கிறாங்க சில மினிஸ்டர்மார்கள். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து ஒருத்தர் ஒரு சமூகத்தோட பிரச்சனை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இலங்கை மக்களோட பிரச்சனை. ஏன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிகமான குடும்பங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, சாப்பாடுகள் இல்லாத பிரச்சனை. அவங்க அப்படி இல்லாமல் இருக்க நேரம் தண்ணி பில்லும் கரண்ட் பில்லும் அவங்க எப்படி கட்டுவாங்க? ஸோ எங்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு தண்ணி பில்லும் கரண்ட் பில்லும் கூடி வந்துக்குது. நாங்கள் ஒரு மாசத்துக்கு முதல்ல 3000 ரூபா தண்ணி பில் கட்டுறதுன்னு சொன்னாக்கா இந்த மாசம் 6000, 3000 ரூபா கரண்ட் பில் கட்டுறதுன்னு சொன்னா இந்த மாசம் 6000. அப்ப எப்படி இந்த மக்களுக்கு கட்ட முடியும்? உண்மைக்குமே வறுமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் படுற துன்பமும் துயரமும் இவன்களுக்கு விளங்குது இல்லையா? உண்மைக்குமே இந்த மக்கள் நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு காய் சேர்ந்து எப்ப இந்த நாட்டு வெளியே நீங்க வந்துட்டு போராடுங்க. நான் அன்றைக்கு நான் சொன்ன உங்களோட உரிமைக்கு நீங்கள் தான் போராடும், என்னோட உரிமைக்கு நான் தான் போராடும். இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாரும் வந்துட்டு இந்த நாட்டில் வெளியிறங்கிட்டு அவங்களோட உரிமைக்கு போராடினா தான் இந்த சரியான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். எங்களோட சில மினிஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க, அந்த மினிஸ்டர்மார்கள் வந்து உண்மைக்குமே அவங்களுக்கும் கூட மனவர்த்தத்தில் இந்த நாட்டில் நடந்திருக்கிற பிரச்சனைகள். நாங்கள் யாருமே நினைக்காத ஒருத்தர் தான் வந்துட்டு ஜனாதிபதி ஆகினேன் அப்படின்னு சொன்னாக்க ரணில் விக்ரமசிங்க யாருமே நினைச்சு கூட பார்க்கல. ஜனாதிபதி ஆகிட்டு இப்ப மஹிந்த ராஜபக்ச பரம்பரைக்கு அந்த கள்ள கும்பலுக்கு அந்த கள்ள பரம்பரைக்கு கடைக்கு உண்மைக்கிட்டே சொல்ல போனா அவங்களுக்கு சார்பா பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. தயவு செஞ்சு மக்கள் ரோட்டுக்கு இறங்குங்க. உங்களோட உரிமையை வந்து நீங்க போராடுங்க, சொல்லுங்க. இந்த கரண்ட் பில் தண்ணி பில் உங்களால கட்ட முடியாது. நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் கத்தி நாங்கள் கோஷம் போட்டு நாங்கள் உத்கோஷனை பண்ணிட்டு கேட்டால் தான் எங்களோட பிரச்சனை தீரும். அரகல பூமிய தவமா அத்தாரலதாலனே நமுத் ஐய ஆதரி அரகலேட்ட ஐய சக்திய அரகலேட்ட எனிசா நூர் சகோதரியேட்ட அப்பே ஆச்சார சமாச்சார உத்தமாச்சாரே விதினமிய யுத்துவி அரகலேன் துறை ஜாயகிரகணையாக நுமெத்த.